முதல் மாநாடு நடைபெற்று முடிந்ததை ஒட்டி தொண்டர்களுக்கு உருக்கமுடன் நன்றி தெரிவித்து இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள தாவைக்கா தலைவர் விஜய் 2026 நம் இலக்கை அடைவோம் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். முதல் மாநாடு நடைபெற்று முடிந்ததை ஒட்டி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். குறுகிய காலத்தில் மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்காக தாவைக்க பொதுச்செயலாளர் என் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு அந்த அறிக்கையில் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நோக்கிய உழைப்பு மட்டுமே இனி நம் அரசியல், அதை சாத்தியப்படுத்துதல் மட்டுமே நம் தீவிர அரசியல் செய்தலாக இருக்கும் என்று அந்த அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நம்மை தாயுள்ளத்தோடு வரவேற்கும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் அதிதீவிரமாக, தீர்க்கமாக, தீர்மானமாக உழைப்போம் என்று கூறியுள்ள விஜய், தங்கள் மண்ணை சேர்ந்த மகன்களான மகள்களான நம்மை தக்க இடம் நோக்கி, தகுதியான அங்கீகாரம் நோக்கி மக்களே அழைத்துச் செல்வர் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆகவே அவர்களின் மனதில் நிறையும் அளவிற்கு அதிக நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் இரட்டை போர் யானைகளின் பலத்துடனும் உழைப்போம், வாகைப்பூக்கள் நமக்காக நாடெங்கும் பூத்துக்குலுங்க போகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். எப்போதும் ஆக்கப்பூர்வமான அரசியலையே கையில் எடுப்போம், 2026 நம் இலக்கை அடைவோம், வெற்றி நிச்சயம் என்றும் அந்த அறிக்கையில் தாவைக்க தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல். கட்சி தொடங்குவதற்கு முன்பே நம்மை விமர்சித்தவர்கள் இனி நம்மை கடுமையாக விமர்சிக்கக்கூடும். அப்படி ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் இருந்தால் மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் அதை சிறிதும் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என தொண்டர்களுக்கு எழுதிய 4வது கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். ரஞ்சித். நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.